இப்போ அப்போ ரெண்டு பேருக்கு தான் ரேஸ் ஓடிக்காங்க இவங்க. நீங்கள் ரேஸ் ஓடுறது பிரச்சனை இல்லை பாஸ், பொதுமக்கள் எங்களெல்லாம் ரிஸ்கில் வச்சு ஓடாதீங்க, எங்களுக்கு உங்களை பஸ்ஸில் ஏறி வர வேலையெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நான் யூடியூப்பில் நம்ம வளர்ந்து போனாலும் அவங்கள மறக்க மாட்டேன் கண்டிப்பாக. அவங்கள பேரை நான் எப்போ பார்த்தாலும் மென்ஷன் பண்ணுவேன். இவங்க இது செஞ்சாங்க, நீங்கள் அங்கே பஸ்ஸை நம்ம வாழ வந்து வெட்டு போகிறீங்களா? நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க விதவிதமாக, அதாவது என்ன கேமராலேருந்து மைக்லேருந்து காசு உதவி விட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ எங்கள் சித்தப்பா தான் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் இந்த அளவு இல்லை அது இல்லை இது இல்லை 58 தடக்கா இன்ஸ்டாகிராம் பக் பண்ணி விட்டுட்டேன் கடைசியாக அப்படிலாம் இருக்கீங்க. நம்மளோட ஹெல்ப்க்கு வந்து கேட்கவே இல்லை, அது நீங்களாக பண்ண ஹெல்ப் தரல சரியா? இப்படி இருக்கணும்ல கிருக்கணும் ப்ரோ, ஐ டோன்ட் கேர் ப்ரோ. இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே நான் இது வரைக்கும் வந்து ஹெல்ப் தான் செய்யுங்கன்னு கேட்டது இல்லை. என்ன இருக்கா நம்மளே உங்களுக்கு நிறைய பேர் இப்போ போட்டியாக தான் கடை தான் ஆக்கலை காலையில் நீங்கள் மட்டும் இருக்கீங்க. அது எங்களோட சாமான அப்படி குவாலிட்டி மாதிரி அவங்க கொடுக்கும். இப்போ நம்மகிட்ட ஒரு வந்து ஹெல்ப் வந்து கேட்டுருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து சரியாக வந்து என்னட் அந்த ஷேரில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பிள்ளை கிட்டத்தட்ட அந்த பிள்ளைக்கிட்ட ப்ரோ ஒரு 10 வயசு அப்படி தான் இருக்கும் எனக்கு எனக்கு சரியாக தெரியாது. எங்களை ஊருக்குள்ள தான் ஒரு ஹெல்ப் வந்து கேட்டுருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து கேன்சர் பிளட் கேன்சர் என்ன பிரச்சனை தெரியல, அந்த பிளட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ இந்த டெய்லி சேஞ்ச் பண்ண என்ன சரியாக தெரியாது. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து உதவி தேடி கொண்டிருக்காங்க. அப்போ என்னட்ட கேட்கணுமான்ட்டு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யாரும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகணுன்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ எடுத்து வேண்டா போடுறேன் மோத்த காட்டு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. இல்லை உரிய காண்டாக்ட் பண்ணிடுவோம். ஓ இல்லை இல்லை, யார் வாரம் தெரிஞ்சால் தானே என் நம்பரை நம்ம டிஸ்கிரிப்ஷன் போடலாம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுற இதில் இருந்தீங்கடா கண்டிப்பாக, மனநிலையில் இருந்தீங்கடா அந்த உரியாக்கிற அந்த பிள்ளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்த பேப்பர்லேருந்து வேறு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் அப்படியே வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். இதில் இல்லை அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்போ ஓகேண்டா சொல்லுங்க, நான் போட்டுரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மூட்டில் இருப்பீங்க. சில பேர் சும்மா இதை இந்த வீடியோ பார்க்குறீங்களாவே தெரில, இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது என்ன கதைக்காண்டு தெரியாமல், அதுக்கு தான் சொன்னேன் நான் கண்டிப்பாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு புதுசு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க கூடிய நம்ம இருங்க பார்த்தீங்கன்னா மவுலூர், அதாவது மவுலூர் இருந்து உருளாது கொடுத்தேன் மவுலூர் தானே, அதுக்கு அங்கே நாங்கள் சொல்ல விரும்பல. இங்கேருந்து நம்ம இப்போ மருதமனைக்கு போக போகிறோம். மருதமனைக்கு போயிட்டு என்ன சாப்பிட போகிறோன்றது தான் இன்றையோட கண்டுனு. இன்னைக்கு விரட்டி விரட்டி சாப்பாடு இருக்கு, ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காரு தான் போய் சாப்பிட போகிறோம். நம்மளை விரட்டாமல் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அப்படி சொல்லலை நமக்கு நமக்கு உண்மையாகவே நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க விதவிதமாக, அதாவது என்ன கேமராலேருந்து மைக்லேருந்து காசு உதவி விட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு மெம்பர் மட்டும் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியாது. நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப்பை வந்து யார்ட்டுமே ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. தானாக வந்த ஹெல்ப் எல்லாமே அதுலேயும் ஒரு பொரியன் என்ன மிஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ எங்கள் சித்தப்பா தான் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் இந்த அளவு இல்லை அது இல்லை இது இல்லை 58 தடக்கா இன்ஸ்டாகிராம் பக் பண்ணி விட்டுட்டேன் கடைசியாக அப்படிலாம் இருக்கீங்க. நம்மளோட ஹெல்ப்க்கு வந்து கேட்கவே இல்லை, அது நீங்களாக பண்ண ஹெல்ப் தரல சரியா? இப்படி இருக்கணும்ல கிருக்கணும் ப்ரோ, ஐ டோன்ட் கேர் ப்ரோ. இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே நான் இது வரைக்கும் யார்ட்டு வந்து ஹெல்ப் தான் செய்யுங்கன்னு கேட்டது இல்லை. நான் அப்போ இருந்து விவோலேருந்து ஃபோன்லேருந்து எடுத்து நான் அதுக்குள்ள கோபுரை கேமராந்து 5 12 Pro Max நாங்கள் எடுத்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் வந்துடுது, எங்களுக்கு வந்து காசு தான் தேவைன்னு நினைச்சிருந்தா ஹெல்பிங் வீடியோவில் பேரங்கிருப்போம். ஹெல்பிங் வீடியோ செய்யாத காரணம் என்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அது ஒரு வீடியோ பெருசாகவே ஒன்று எடுக்கலாம். இன்றைக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு அந்த பிள்ளை வந்து பெரிய ஆள் ஆகிட்டு அது போல ஒரு பெரிய நிலைமைக்கு போனால் சரி வெளிநாடு போனால் சரி நான் இந்த பிள்ளையா யூடியூப்பில் அந்த உதவி பெற்று வந்த பிள்ளை தானே இல்லையா, அதெல்லாம் ஒரு மன உளைச்சல் போகிற டைமிங்கில் வரும் அப்படின்னு அது இல்லையா. அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு ப்ரோ. கிளிநொச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா அது வீடியோ வந்தேன் தெரியல, நான் ஒரு யூடியூப்லாம் பார்த்தேன்னா அந்த பாலப்பழம் விற்பாங்க தெரியுமா, பாலப்பழம் அந்த பாலப்பழம் வந்து கஷ்டத்தை மாதிரி தான் சின்ன பிள்ளைலாம் ரோட்டில் இருந்து விற்கிது. அந்த பாலப்பழம் விற்க போன பிள்ளையே கொண்டு போய் ரேட் பண்ணிக்கானுங்களா, அதே நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். அது நம்மளை ஒன்றுமே சொல்ல விரும்பலை, அது என்ன என்னட்டு அதுக்கேற்ற அந்த ப்ரூஃப் இல்லை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், அதையும் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவேன். என்கிட்ட எல்லாம் வரட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது காரணம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது, அதெல்லாம் ப்ரோ சொல்கிறேன். ப்ரோ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தான் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேக் ஐடியோ ஏதோ நல்ல ஐடியாவுக்கு தெரில, உங்களுக்கு தான் உங்களோட சித்தப்பாவோ பெரியப்பாவாட்ட ஒரு யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹெல்ப் வந்து நான் கேட்கல அவங்களா பண்ணது தான். ஏதோ எனக்கு சொல்ல ஏன்னா நான் ஃபேஸ் டு ஃபேஸாக மற்ற யூடியூபர் மாதிரி ஓகேன்ட்டு தலையாட்டி போகிறல, எந்த இதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவேன், அதுதான் நம்மளோட பிரச்சனையே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் தப்பாக கட்டி தான் வாங்கிக்கொள்ளுங்க, வாங்க வீடியோ பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து மருதமனைக்கு போக போகிறோம். நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகிட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது என்னடா இது? மீன் வளர்ப்பு தானே இது? வந்து மீன் வளர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் மீன் வளர்ப்பு இது வளர்க்காங்க. அப்படியே வளர்த்து பெருசாக என்ன பிறகு பார்த்தீங்கன்னா விற்பாங்க, ஜாவாரி மாதிரி இருக்கு. மீன்டா மீன் எது எதுடா? மீன் தொட்டி பெருசாக ஆகி கொண்டு தான் போவோம். இங்கே தொங்கல் மட்டும் பாலத்தாடி மட்டும் போவோம் அப்படியே. அது மட்டும் இல்லை, இது பின்னர் நேரம் பார்த்தீங்கன்னா பின்னர் நேரம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம், பின்னர்த்தன் வாங்கலாம். அதாவது மற்றது இந்த முந்திரியும் கொட்டை இருக்குது தானே, அதெல்லாம் ஒருத்தர் விற்பாங்க இந்த சைடுலாம். அடுத்து இந்த கூணி கருவாடெல்லாம் இந்த சைடு இங்கே விற்கிறேன் என்னடா கூடுதலாக, கூணி கருவாடு இதெல்லாம் விற்பாங்க கூடுதலாக. வந்து இந்த கல்யாணத்துக்கும் சரி, வேறு பர்த்டே வேறு வேறு பார்ட்டியும் சரி, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸ். நான் வந்து சொல்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு பிளேஸ் உண்டு இது. இந்த இடத்துல வந்து தான் கூடுதலாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதே இந்த இடம் தான். நிறைய கல்யாண காட்சிகள், பர்த்டே பார்ட்டி, அதை மற்ற இதுக்கெல்லாம் இங்கேருந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க. நாங்களும் வெயிட்டிங்லாம் இருக்கோம். இப்போ நம்மளோட ப்ரோட கல்யாணத்துக்கு வந்தவர் தான் ஃபோட்டோ பிடிக்கணுண்டு. வாய்ப்பில்லை ராஜா, கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கப்புள் ஷூட் வீடியோவும் வரும் உங்களுக்கு. ப்ரோட யாரு? அவர் நம்மளோட சங்கர் நண்ட தலைமையில் நடக்குது. சரியா, அவடையும் சொல்லி வைக்கேன் ப்ரோக்கு பார்த்துக்கிறது. டாண்ட தலைமையில எது இருந்தாலும் இங்கே டான் தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து மடுவத்த பாரு, இதானே இதான் மடுவத்த பாரு. இப்போ நம்ம ஓந்தாச்சி மரத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அங்கே கொஞ்சம் போனால் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். இது நம்ம ஏற்கனவே முதல் இருக்கா ரெண்டு தடவை கண்டு எடுத்து போட்டிருக்கோம், முதல் மலைக்குள்ளெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ பின்னத்தில் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம். இப்போ நான் வீடியோ நான் அங்கே போயிட்டு இருந்தவங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரங்களில் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்டா, அந்த மாதிரி கிளைமேட் உண்டு. என்ன மாதிரி கிளைமேட்? அதாவது இந்த காலநிலைகள் இருக்குதாங்கடா ப்ரோ, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குண்டா. அப்படியே காலையில் போனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு மதிய நேரத்தில் போனோன்னா வெயில், அடே அப்பா இங்கே சொல்கிறதுக்கு உண்மையாக ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. காலையில் என்னதுக்கோ போன, நாங்கள் ஒரு பஸ் புக் பண்ணுறதுக்கு என்னதுக்கோ. ஓ, பஸ் புக் பண்ண போகிறேன். என்னது பண்ணுமே? ஆ சரிடா, தியேட்டருக்கு போன படம் பார்க்குறதுக்கு. பட் அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகலை, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நாங்கள் 9:00 ஷோக்கு பார்க்க போயிடுவோம். நாளைக்கு வாய்ப்பு இல்லையாடா, டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கணும் மேடம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இதில் இருந்து நம்ம வலது பக்கம் திரும்பினா மருதமனை, ஆ இடது பக்கம் திரும்பினா மட்டக்களப்பு. இப்போ நாங்கள் போக போகுது ஓ மொட்ட பாஸ். இது எப்படி இந்த வியூ இது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கிளைமேட் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள்லாம் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி அந்த ஆற்று தண்ணி எங்கேயோ இருந்து வந்துருக்கு. அந்த இதாக ஆற்று வாழைலாம் காற்றுக்கு அடித்து தள்ளிட்டு வந்துருக்கு. உண்மையாகவே நம்மள ஊர் பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ரா டிரைவிங்கில் ஆம்பளையோட பொம்பளையில் உண்மையாக ஸ்பீடாக ஓடுறது. நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கியம் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அந்த சிடிபி பஸ்காரனுக்காக தானே அந்த சோப்பு கலரில் தெரியுவாங்க, ரெட் குயின். அந்த சிடி பஸ்காரனுக்கு மட்டும் பின்னுக்கு தெரிஞ்சிடாதீங்க. அப்பப்போ ரேஸ் வரும், இன்றைக்கு என் கையில் எவ்வளோ சிக்கிட்டு நான் பாருங்கள் கண்டம் பண்ணி விடுறேன். காலையிலே எங்களை காலைய மதியம் போல் எங்களை போட பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஓட்டம் ஓடுறாங்க, மதியம் கண்டம் பண்ணியிருப்பாங்க. நல்ல காலம் நாங்கள் தப்பிட்டோம் கொஞ்சம். இந்த டைமில் நீங்கள் பின்னத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய அப்பக்கடையில் இருக்குது பாருங்கள். ஆனால் கூடுதலாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க வந்து இந்த இடத்துல வந்து அப்பம் சாப்பிட்டு தான் கூடுதலாக போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே நிற்க பார்த்தீங்கன்னா கோட்டக்கல்லாறு. இப்போ நம்ம கோட்டக்கல்லாறு நிற்கிறோம். மாட்டுக்கு பின்னுக்கு போனவனும் ஸ்கூட்டிக்கு பின்னுக்கு போனவனும் நல்லா இருந்தால் சரித்திரம் இல்லைன்ட்டு நம்ம ப்ரோ சொல்லிக்காரு. அப்படிதானடா, நீ எதை சொன்னாலும் நல்லதாண்டா சொல்லுவேன், எனக்கு தெரியுண்டா. இன்றைக்கிட்டு பார்த்து ரோட்டில் பெருசாக வாகனங்கள் இல்லை, எங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது மாதிரியே தெரியுது. ஓ, அவருக்கு நம்ம மாமாவுக்கு அனுப்பிட்டோம் மெயில். டாடுக்கு போட்டியாடா? அப்போ டான் சொல்லிப்பாரு. டேய், முதல் ரெண்டு மூணு அப்பா கடை தான் இருந்தேன், நம்ம டாக்கடை தானே நான் சொன்னேனே. பரவாயில்ல, ஒரு இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு தாண்டி ஒரு 10 அப்பா கடை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அவ்வளோ நிறைய அப்பா கடைகள் இருக்குது. இந்த வாரம் பாருங்க, இவனுக்கு முன்னுக்கும் போகக்கூடாது, பின்னுக்கும் போகக்கூடாது. இந்த இல்லை என்ன விளக்கம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ரைவேட் பஸ்காரன் கூட ஓரளவு பரவாயில்ல, அவன் சொந்த பஸ்ஸை வச்சு அவனை அவன்கிட்ட குடும்பத்தை பார்க்கறது ஓடுறான்னு சொல்லலாம். இந்த சிடிவிக்காரன் என்னத்துக்கு ஓடி என்னத்துக்கு முந்திரான்னு கூட தெரியுது இல்லை. இன்றைக்கு சம்பவம் என்னடா, மதியம் போல நாங்கள் அங்கேருந்து வந்தோம்.
யாழ்ப்பாணம் பஸ் வந்து போது கிட்டத்தட்ட 100 ஸ்பீடில் போயிருக்க மாட்டா, 80-90 அதான் 100 கிட்ட போயிருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா பாவண்டாப்பா அம்மா ராணுவம் தூங்குது. சரி என்ன சொல்ல வந்தா, சரி அதுக்கு 5 நிமிஷம் தான் பார்த்தா கொழும்பு பஸ். இப்போ அப்போ ரெண்டு பேருக்கு தான் ரேஸ் ஓடிக்காங்க இவங்க. நீங்கள் ரேஸ் ஓடுறது பிரச்சனை இல்லை பாஸ், பொதுமக்கள் எங்களெல்லாம் ரிஸ்கில் வச்சு ஓடாதீங்க, எங்களுக்கு உங்களை பஸ்ஸில் ஏறி வர வேலையெல்லாம் நிறைய இருக்குது. என்ன சொல்ல வந்தா, உண்மையாகவே புதுசாக யூடியூப் நீங்கள் யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ராவலிங் வீடியோ பண்ணுங்கள், ஹெல்பிங் வீடியோ பண்ணுங்கள், பிரச்சனை அதெல்லாம் நல்லா வியூஸ் எல்லாம் போகும் தான். ஆனால் அந்த முகத்தை காட்டி பண்ணாமல் கொஞ்சம் முகம் காட்டாமல் பண்ணிங்கன்னா ஓகே. எனக்கு வந்த ஹெல்பிங்கெல்லாம் நான் வந்து வேறு வேறாக்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படியே சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த முகம் காட்டி போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லாடி நான் எப்பயும் நான் சப்ஸ்கிரைபர்லாம் ஏன் பண்ணிவிட்டு காசு எல்லாம் ஏன் பண்ணிவிட்டு நான் இந்த பாட்டுக்கு போயிருப்பேன். அடுத்தது அந்த இன்ஸ்டாகிராம் விஷயம் சொன்னது தானே, அது என்னென்னு நம்ம வந்து யார்ட்டையும் போயிட்டு ஹெல்ப் தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள், கேமரா வாங்கி தாங்க, மைக் வாங்கி தாங்க, அது வாங்கி தாங்க, இது வாங்கி தாங்க, பைக் வாங்கி தாங்க, கார் வாங்கி தாங்கன்ட்டு நம்ம ஒன்றுமே கேட்குறது இல்லை. அதுவாக கிடைச்சது தான் எல்லாமே. ஆனால் உண்மையாகவே அந்த தந்த உள்ளமெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு நல்ல உள்ளங்கள் உண்மையாகவே. ஆனால் ஒரு சில ஆட்கள் அதை என்ன செய்யுங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணி போய்ட்டு அவங்க ஒரு சொந்தக்காரை சொல்ல, அந்த சொந்தக்கார பொடியை என்ன எடுத்து வச்சுட்டு எங்களை மாமா தானே என்ன பெரியப்பா தானே வாங்கி தந்த அதான் இதான் ஏன் பாஸ் நாங்கள்லாம் ஏண்டா இனி அடுத்த முறை இன்ஸ்டாகிராம் ஐடியோட கொடுத்துருவேன். இல்லை அந்த உரியாக்கள்கிட்டே உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த வேணுன்னா அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணுறது சொல்லிடுவேன் ஏதாச்சும் உண்மையாகவே. இந்த ஒரு ஹெல்ப் பண்ணால் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக, அதை நான் அதையும் வெளியே தெரியப்படுத்தினேன். இந்த இத்தனை பேர் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்க பேர்லாம் சொல்லியிருக்கேன், நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். நான் எவ்வளோ எவ்வளோத்துக்கு நான் யூடியூப்பில் நம்ம வளர்ந்து போனாலும் அவங்கள மறக்க மாட்டேன் கண்டிப்பாக. அவங்கள பேரை நான் எப்போ பார்த்தாலும் மென்ஷன் பண்ணுவேன், இவங்க இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க எங்கள் கூட இருந்தாங்க நண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்க நான் அவங்களாம் மறக்கவே இல்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டு தான் இருக்காங்க எல்லாருமே, எல்லோரும் பற்றி நம்ம கதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இப்படி என்ன சொல்கிறேன், எல்லாத்துலேயும் எல்லா விரல்களும் ஒன்றா இருக்குமா? இல்லை தானே, அதே மாதிரி தான். என்ன பைக் ஆக்சிடென்ட் ஆடா ப்ரோ, அதை பிரித்து மேஞ்சிச்சியானது இல்லை இல்லைங்கள், நீங்கள் போங்க, நீங்கள் எக்ஸ்போ டிரைவர் தான், போய் வேனில் விட்டுறாங்க, வேனில் விட்றாதீங்க பாவம் செத்துக்கத்து போயிடாது. ஏன்னா இப்போ அவர் இந்த ஓட்டம் ஓடுறாராண்டா பாரு, இல்லை கேமரா கட் பண்ணி இப்படியான பொங்கி வந்துடும் தெரியல. இல்லை இப்படி டிரைவர் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு உனக்கு நானே சிவ சிவா இருந்துட்டு 40-38 தான் நான் வண்டியை ஓட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா பெரிய கல்லாறு. இப்போ நம்ம பெரிய கல்லாறு கோயில் அடிதான் இந்த இருக்க கோயில். நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு பல முறை ட்ரை பண்ணோம், அது நமக்கு கிடைக்கல, நமக்கு லக்கு இல்லை போல. உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்ல போகிறேன். நம்மட ப்ரோ அதாவது எங்கள் சிங்கக்குட்டி, நாங்கள் கதிராமத்து யாத்திரைக்கு அனுப்ப போகிறோம். டேய் கதிராம யாத்திரைக்கு அனுப்ப போகிறேன் ஒன்று, என்னத்துக்காக பார்த்தீங்களா? எனக்காக பாதை அடியில் போகிறான், பாதை அதாவது பாத யாத்திரை நடையிலே போயிட்டு நடையிலே வரப்போறான் அங்கே இந்த கதிராமம் மட்டும். அப்போதான் அந்த அருள் கிடைக்கின்றாது நமக்கு. சரி அதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நல்லபடி எல்லாம் கிடைக்கும், அருள் கிடைக்கிறேன், எல்லாம் கிடைக்கும் ப்ரோ. சரி டீம்ல ஒருத்தர் அதெல்லாம் போனாலே நாலு பேப்பர் எடுத்து பக்கம் பக்கமா நம்பரை கிழிச்சு வச்சுட்டு போறவன் இந்த பேஜுக்குள்ள. அது காலகாலமா நடந்து கொண்டிருக்கு தானே, அது டீமில் இல்லை மெம்பரில் இருக்குது இல்லை ஒன்றுண்டா. இதை இவர் என்ன நடு இதை இதை பிடிச்சிட்டு போகிறாரு, சரிப்பட்டு வர மாட்டார், வாங்க வர போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன சம்பவம் நடக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, பஸ்காரன் பின்னுக்கே வாரான், நான் காட்டுறேன் பாருங்கள் சரியா. இதால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, சும்மா இருக்கிற ரோட்டில் கிடக்கிற மதுளுக்கு இதெல்லாம் பேத்துட்டு போகிறானுங்க அவன் நல்ற பாட்டுக்கு. இவர் போன போக்கு நான் வீடில் போய் சேர்ந்து பண்ணுச்சு என்ன பதுங்கிறாரு. இதைத்தானே நாங்களும் மெதுவாக இப்போ கஜி சைட்டாக தானே வந்தோம், நாங்கள் வீடியோ எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. எங்கள்ட பாட்டு இந்த பாருங்க எத்தனைடா கிலோமீட்டர் வரும், 43-40 இதுதான் எங்களுடைய ஸ்பீட். சும்மா வந்து போகிறோம்னா எங்களை கெட்டவனாகவே காட்டுறது. நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் ப்ரோ, ஆனால் இந்த டைமில் நம்ம அந்த வியூ ஒன்று இருக்குது அடுத்த குளக்கட்டில் என்னடா அந்த நீலாவனை அது துறைநீலாவனை அந்த சீன் வந்து வடிவாக இருக்குது. ஆனால் சூரியன் மறைஞ்சிட்டாண்டு தெரியல, அப்படி மறையலாட்டிக்கு அந்த இடத்த கொண்டு போய் காட்டுறேன். அந்த வியூவை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, சொல்கிறது வார்த்தை இல்லாமல் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும்.
நாளைக்கு எங்களுக்கு சரியான வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நாங்கள் ஒரு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டார் நம்ம சொன்னேன், ரெட் குயின் வந்துட்டுருக்காரு, பார்ப்போம் அவர் ஓடுவார், நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அக்கரபதா கட்டுநாயகா ரைட்டு, இவர் தான் அவர். இல்லை என்னடா நீங்கள் சொல்லாம போகலாம், பின்னுக்கு முடிக்கும் பாருங்க, அங்கெல்லாம் திரும்பத்துக்குள்ள இங்கெல்லாம் பக்கம் பாருங்கள்ரா, ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னொரு முக்கிய ஒன்று விஷயம் சொல்லிட்டு மறந்துட்டேன், அவங்க ஒரு பிள்ளைக்கு வந்து இன்னும் அந்த ஆப்ரேஷன் அப்புறம் இந்த பிளட் டிரான்ஸ்லேஷன் பண்ண, பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது சரியான விளக்கம் எனக்கு தெரியல. அவங்க கொஞ்சம் உதவி கேட்டிருந்தவங்க, ஆனால் அது வந்து என் மூலம் செய்யலாமா இல்லாட்டிக்கு நான் வேறு யார் மூலம் செய்யலாமான்னு தெரியல. நான் அதை கொஞ்சம் ஃபுல்லாக விசாரித்து போட்டு அதையும் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறேன். என்னமான்னு தெரியாது எனக்கு ஃபுல்லாக, இன்னும் நம்மளோட கைக்கு வந்து சேரில் வந்து கிடைக்கல, அவங்க வந்து எனக்கு இன்னும் கோல் இன்னும் பண்ணலை. இதை விசாரிச்சுட்டு போனான்ற தகவல், ஏன்னா நான் வந்து யாருக்குமே நம்பர் பெருசாக வந்து கொடுக்குறதில்ல, முக்கியமாக எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நான் யூடியூப்லேயும் சரி, நான் ஒரு பக்கம் நம்பர் போடலை ஒருத்தருக்குமே, ஏன்னா அந்த சைட்டில் வந்து போட்டு வைக்கல, தேவையில்லாத பிரச்சனை இல்லை வந்து சேர்றதால நான் அதை நம்பர் கொடுத்து வைக்கல, யாருக்கும் நம்பர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய நீலாவணியில் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பெரிய நீலாவணியில் நிற்கும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு இதை சீன் பார்க்க போகிறோம். இதுக்கு உள்ளே வர ரோட்டு இருக்குல்லடா, உள் ரோட்டு உண்டு இல்லையே, இந்த போதுனடா இங்கே இவ்வளோ உள் ரோடு இருந்த ப்ரோ, புரியட்டுமா கிட்டத்தட்ட அது சூரியன் மறைஞ்சிக்கணும் ப்ரோ, வா அண்ணா கூசுது அப்படியே எங்கே போடத்தான் பார்க்கணும், போங்க சார் போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம துறையில் வணிகில் கொஞ்சம் ஒரு வியூ ஒன்று இருக்குது, அந்த வியூவை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். பார்க்குறது வேலை வேலை இருந்தால் இருக்குது, இதுதான் துறையில் அவனை இங்கே போகிற இதால் தான் இடத்த பார்த்து கொஞ்சம் வியூவை காத்த. அவசரப்பட்டு இந்த குளத்துக்குள்ளே இறங்கிறாதுங்க, முதல்ல வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னடா வா, இந்த வியூவை பார்த்தீங்களா தெரியுதா, அதாவது சூரியன் மறையின் தருணம் இது, அதாவது கொஞ்சம் கிட்ட போகிறேன் சூரியன் கிட்ட போல குளத்துக்கிட்ட போகிறேன் வாங்க. இல்லை யாராச்சும் ஒருத்தர் கிறுக்குத்த நம்ம அதை கமெண்ட் பண்ணுவாங்கடா, கே கிட்ட போயிடா ப்ரோ சுட்டெரிஞ்சிருக்கிட்டு, அதனால் நான் நேரத்துலேயே சொல்லி நம்ம அலர்ட் தான் ப்ரோ எப்பயுமே. இதெல்லாம் நம்ம கேட்டகரியில் மட்டும்தான் இந்த சீனில் எடுக்க முடியும், வாங்க காட்டுறேன். அதாவது சூரியன் மறையும் தருணம் இதை விட வடிவாக இருக்கும், ஒரு அந்த சிவப்பு கலரில் அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு என்னடா அந்த மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து இப்போ நாங்கள் வாரத்துக்குள்ளே போயிட்டு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அப்புறம் ஒன்ன மாதிரி இருக்குண்டா, நீ ஒரு சூரியன்டா நெருப்பு ஃபயர் புகழ்ச்சி பிடிக்காத. சரி ஓகே 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 விடு, இங்கெல்லாம் இப்போ இருட்டாகிக்கொண்டிருக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம எங்கே சாப்பிட போகிறோம், சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், நாங்கள் அதை கட்டுறோம். எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியாது, போனால் தான் தெரியும், அப்போ தான் எங்களுக்கே தெரியும். இந்த குளத்துக்குள்ளே நம்பி இறங்கலமா இல்லையோ தெரில, அந்த வியூவை காட்டிட்டு வா. இந்த குளத்துக்குள்ள மட்டும் இறங்கிறாதுக்கு தெய்வங்களா, நம்ம வீட்டை போகணும். ஆறு அடிக்கு மேலே ஒரு முதல்ல படுத்து கிடக்கு, இதுக்குள்ளே ரெஸ்ட்டில் கிடக்கு, நாங்கள் ஒரே இருக்க வந்து அனுபவிச்சுட்டு போயிட்டோம். என்ன ப்ரோ இந்த பேக்கெலாம் அடித்தோம் ப்ரோ, என்ன தெரியுமா கொஞ்சம் ஸ்டைலாக நல்லா இருந்துச்சு பார்த்தியா, கொஞ்சம் பாருண்டா ஸ்டைலாக நல்லா இல்லையா, அதுக்காக தான் அடிச்சு நான் நல்லா இல்லை ஒன்று. ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மருதமணியில் போக போகிறோம், எல்லாம் இதெல்லாம் பெரிய நிலாவணை தான் மருதமணின்றது பார்த்திங்கன்னா, நம்மட அதுக்கிட்ட இந்த காட்டுறோம் என்ன எங்க போறான், ஆண்டவா எல்லாம் சிவமயம் இங்கே நம்ம இடம் நான் நிப்பாட்டே நிப்பா.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பார்பி கடையில் இருக்கோம். நம்ம பஸ் ஸ்டாப் கடையில் நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து பார்த்துருக்கோம். ஹெச்எட்பி பேங்க்கு பக்கத்தில், அதாவது அரிசி அந்த கடலுக்கு தானே, அதுக்கு பக்கத்தில். ஆட்டு சூப்பு எவ்வளோ? 200 ரூபாண்ணே. மாட்டு சூப்பு 150 ரூபா. கடும் பிஸியில் இருக்கார் அவர். இப்போ பொசா வெட்கப்படக்கூடாது, சொல்லுங்க என்ன மாதிரி உங்களை கிளவியெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் நம்மளோட பஸ் வாயை திறக்க மாட்டார், அவர் வெட்கப்படுறாரு. கஷ்டப்படுறதுக்காக இதை தப்பிச்சு போட பார்க்காரு. என்ன பசா நீங்கள் வெட்கப்படுறாரு? ஏதாச்சும் நாலு வார்த்தையை நறுக்கடி சொல்லிட்டு போடு. என்ன மாதிரி ஜாவரம் எப்படி உங்களுக்கு? நல்லம்மா. என்ன மாதிரி பஸ் எப்படி? எத்தனை மணிக்கு வந்தா நம்ம சாப்பாடு எடுக்கலாம்? 3 மணிலேருந்து எடுக்கலாம். எத்தனை மணி மட்டும் க்ளோஸ் பண்ணீங்க நைட்டில்? 10 மணி ஆகும்மா. பஸ்ஸா நடந்தா பஸ்ஸா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காரு. இது என்ன மாதிரி உங்களோட பார்பிக்கு வந்து உண்டு? எவ்வளவு சுட்டக்கொல்லி உண்டு? 1500 ரூபா. பக்கேஜ் 1600 ரூபா. இப்போ லொட்டா நிறைய எடுத்தா? நிறைய எடுத்தா ஒரு 100 ரூபா. 100 ரூபா குறைப்பீங்க? அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய எடுத்தா பார்த்து குறைஞ்சி போடுவீங்க? ரைட். பஸ்ஸா பார்த்தீங்களா கடுமையாக வெக்கப்படுறாரு அவர். இப்போ புதுவால் தாடு இது போதாவது குற்றம் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஆகுது, அது தெரிஞ்சிருக்கு. நான் வீடியோவில் போட்டு கேட்குறது. என்ன பஸ்ஸா சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா நம்மளே? ஆ, உங்களுக்கு நிறைய பேர் இப்போ போட்டியாக தான் கடை தான் ஆக்கலை காலையில். நீங்கள் மட்டும் இருக்கீங்க? அது எங்களோட சாமான் அப்படி குவாலிட்டி மலிவு அவங்க கொடுக்கும் இல்லை, அதுதான் தெரியும். என்ன இங்கே கொஞ்சம் மலிவு, நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன். 1700 ரூபா, 1800 ரூபா கிட்ட போகுது. நாங்கள் முழு கோழியும் அப்படியே முழுக்கோழியும் ரொட்டி சோஸ் மைனஸ் மிரகர் எல்லாம் சேர்த்து 1600 ரூபா கொடுக்கும். 1600 ரூபாண்ணே. நீங்கள் பஸ் இப்போ எத்தனை மணிக்கு பின்னத்தில் வந்த சரியான டைம் வந்தால் எத்தனை எடுக்கலாம்? எங்கள்கிட்ட சரியாக வந்து 4:30 கோழி எடுக்கலாம். 4:30 4:30 வந்தால் எடுத்து போகலாம். அப்படியே எடுத்து போகலாம். இப்போ இரவில் எத்தனை மணிக்கு நீங்கள் முடிப்பீங்க? நாங்கள் 11:30 வரை இருக்கீங்க கோழிக்கார. 11 மணி மட்டும். அப்போ நைட்டு 11 மணி மட்டும் இருப்பீங்க எடுத்து? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் கடைக்கு வந்து நீங்கள் நைட்டு 11 மணி மட்டும் வந்தாலும் எடுத்து நீங்கள் சாப்பாடு எடுத்து போகலாம். அது சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்தளவு டேஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அடிக்கடி நான் வார கடை உண்டு இது. நான் முதல்ல வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் பஸ்ஸை பார்த்து சந்தித்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நமக்கு நடந்துட்டு. நன்றி பஸ்ஸா. சரியா? ஓகே, நன்றியா. உங்களோட யூடியூப் சேனலுக்கு நன்றி. நன்றி, நன்றி பஸ்ஸா. இந்த அடுத்த ப்ரோ இருக்கார் நம்ம ஆள், அவர் தான் நம்ம ஆள் தான் பிரச்சு. இந்த அடுத்த இருக்க என்னங்க
எப்படி ப்ரோ இருக்கு? வேற லெவலா? எனக்கு வேற லெவல் மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும்? பரோட்டா வந்து நாங்கள் வேறையா செப்பரேட் வாங்கிட்டு வந்தது, கடையில் இங்கே இல்லை. இங்கே வந்து ரொட்டி கொடுப்பாங்க, ரொட்டி நாங்கள் வேணாம் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கோம். நாங்கள் பரோட்டா வந்து வேறையாக வாங்கியிருக்கோம், இதில் ரொட்டி தர வந்து ரொட்டி நம்ம வாங்குகிறோம், பரோட்டா வேறையாக வாங்கிருக்கோம், இதில் சிக்கலாக இருக்குது. வரலாம். கூட்டம் முடிச்சு போடுறோம். அண்டை இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து புக் பண்ண போகிறோம். இப்போ கல்முனை தான் போகிறோம். இது வந்து கல்முனை ஹாஸ்பிட்டல். இது இருக்குல்ல அவ்வளோ பேர் கிளியராக இருக்க மாட்டேங்குது, கரெக்டாக தெரியல. பாப்பா என்ன மாதிரி இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுறது சிக்னல் ஒன்று அப்படியே மோதினர் ஃப்ளைட் அடிக்கும். ஹெட்டை போட்டு வருவானுங்களா? எங்கெல்லாம் ஹெட்டை போடுறாங்க? இந்த படத்தில் என்ன நடக்குது? பகல விட இடையில வந்த அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா கேமரா அவ்வளவு கிளியரா தெரியுதுன்றதான் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இடையில. கல்முனை சூப்பரா இருக்கு. அந்த லைட் வெச்சதுக்கும் அந்த எப்படி சொல்றது இதெல்லாம் அந்த அளவு வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கும். குறுக்குல ஒரு கவுசிக்கு நிக்காம பாருங்க, என்ன செய்ய வேண்டாம். பாகுபலி படி சரி. இப்போ நம்ம கல்முனை டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இதாவது கல்முனை அந்த நகர்கடைகள் ஏரியா தான் இது. அப்படி நம்ம டவுனுக்கு பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கே பக்கம் இடது பக்கம் இருக்கிறது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அங்கே வலது பக்கம் இருக்குது சிடிபி. நம்ம இப்போ போகிறது சிடி பஸ் ஸ்டாண்ட் தான் வேண்டி டிக்கெட் புக் பண்ண போகிறோம். என்னதுக்கு வந்து நான் உங்களுக்கு கிடைச்ச நேர தருணங்களை இப்போ இல்லை அடுத்த வீடு கொடுத்துருக்கோம். என்னதுக்கு நம்ம பண்ண முடியும் இப்போ நம்ம புக்கடை போட்டுக்கலாமா? இதுதான் இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஃபஸ்ட் டே காலில் ஒரு பஸ் எங்கால எல்லாரும் வீட்டை போயிட்டானு. இப்ப நம்ம சிடிபி குள்ள போவோம். போடலாம் நினைக்கிறேன் போட்டு வந்தேன். அப்படிதான் போடலாம். இப்ப போவோம். இப்போ என்ட்ரி விடுமா? இது லைட் இல்லையா? ஸ்ரீலங்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.